ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அதுமா நாங்கள் இங்கே வெளில வந்திருக்கோம் அப்படின்னா வக்ரா மினி சூதா வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். ஓகே வாங்க வீடியோ கிளாக் போகலாம். வீடியோ கிளாக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் மதுதரை பார்க்குறீங்க அப்படின்னா கத்தாரை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் ஷேர் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், பிடிச்சிருக்க விட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிளாக் போகலாம். நியூ இயர்க்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா விசாகன் குட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்கில் செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூனோ கார்ட்ஸ் விளாட்றது, ஃபுட்பால் விளாட்றது, அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை 12 மணிக்கு மேலே தான் விசாகன் வந்தானே. இவனோட ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அதுவே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லையா, ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க விசாகனுக்கு. ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, அதனால் காமனாக குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. அண்ணாவை எதுக்கு கூப்பிட்டு வந்த? எதுக்கு அண்ணா கூப்பிட்டு வந்த? ஓடிட்டல்ல அண்ணா. நியூ இயர் பார்ட்டி பண்ணுறாங்களா? ஓகே குட்டீஸ் எல்லாத்தையும் எழுப்பி கிளப்பிட்டு நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா வக்ரா மினி ஜூ தான் போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு போய் கேட்டிருக்கோம் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ரொம்ப நாளாக பிளான் போட்டுக்கிட்டே இருந்தோங்க, ஆனால் சரி வரவே இல்லை. சரி நியூ இயர் எதுவுமா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியாச்சு. ரோட்டில் ஒரு ரஷ் கூட இல்லைங்க, எல்லாம் நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் நைட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு எல்லாம் வந்துட்டு தூங்குறாங்க போல். ஸோ ரோட்டில் எந்த ஒரு டிராஃபிக் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து மார்னிங்கே கிளம்பிட்டோம், ஒரு 9:00 போலலாம் போயிட்டோம். நடுவில் வந்துட்டு ஒரு 350 மீட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருந்தது, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே ரோடு எல்லாமே இருந்தது. இதுதான் வக்ரா மினி ஜூ. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தாங்க போயிருந்தோம், அவங்களோட குட்டீஸு என்னோட குட்டீஸுன்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. உள்ளார என்ட்ரானவுடனே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி நிறையா வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு ஆடும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் குட்டீஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டீஸ் வந்து இந்த ஜூவை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஜூவோட டைமிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோக்குள்ளார டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே கூண்டில் ஒரு பேர்டு இருக்குது, என்ன பேருன்னு தெரியலை, தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. இது என்ன பண்ணு? ஆ பர்ட்ஸா? ஹாய் சொல்லுங்க பர்ட்ஸ்க்கு. பாரு அழகா ஒன்னொன்னு ஒரு ஒரு குடையில உட்கார்ந்து இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இந்த சைடு ஃபுல்லாவுமே ஆடு தாங்க இருக்கு, நல்லா வெரைட்டி வெரைட்டியா ஆடு வச்சிருக்காங்க. இந்த ஆடுலாம் பாருங்க, கொம்பே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, காது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இந்த ஆட்டுக்கு. விசாகன் இந்த பிளாக் ஷீப் பாத்திருக்கியா? இது என்ன பாட்டுல வரும்? பாபா பிளாக் ஷீப்ல வருமா? இந்த சைடு ஃபுல்லாவுமே வந்துட்டு கலர் கலர் புறா இருக்குங்க, காக்கி கலர்ல இருக்கு புறா எல்லாமே, அழகா இருக்கு பாருங்க. அந்த கூடக்குள்ளார வந்துட்டு ஒரு குட்டி புறா வந்து குட்டி போட்டிருக்கு. ஒரு குன்ல ரெண்டு மூணு நாலு அது மாதிரி இருக்குப்பா ரெண்டு இருக்கு இதுல ஒன்னொன்னுத்துலயும் ரெண்டு புறா இருக்கு இது ஃபுல்லா டக்கு தான். எப்படியும் ஒரு 15-20 இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து பேர்ட்ஸ் கூண்டெல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய புறா தான் சைட்ல வச்சிருக்காங்க, புறாவே ஒரு ஒன்றும் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கு. மூணு வாத்து அழகாக உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதோட எல்லாம் ஒன்று ஒன்று மீட்டிங் போட்டு ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. லைனா ஆடு வந்து அட்டென்ஷன்ல நிக்கிறாங்க. ஒன்னொன்னு ஒரு ஒரு கலரு ஒரு ஒரு வெரைட்டியா இருக்குப்பா. இந்த பக்கம் ஃபுல்லாவுமே ஆடுதான், குட்டீஸ் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு பாக்கிறதுக்கு. ஃபுல்லா வந்துட்டு ஆஸ்ட்ரிச்சுங்க, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, எப்படி ஒரு 6-7 கிட்ட இருக்கும், நல்லா பெருசா இருக்கு. இந்த பாருங்க, இந்த சைடும் இருக்கு அந்த சைடும் இருக்கு, ரெண்டு சைடுமே வந்துட்டு இருக்கு ஆஸ்ட்ரிச். கத்தாரோட நேஷனல் அனிமல் ஆரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட கொம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஓரிக்ஸ் இருக்குங்க, இங்கே ஒரு 4 ஓரிக்ஸ் கிட்டே இருக்குது.
லைனாக ஒன்று ஒன்றா அப்படியே அழகாக பார்த்துட்டு இருக்கு. கோழி, நாட்டுக்கோழி. ஆமாம், நம்ம ஊர் ஆட வச்சு பாரு. நம்ம ஏதோ கொடுக்கறோம் நினைச்சு வந்திருக்கு எல்லாமே. அச்சு அச்சு அச்சு, கண்ணாடி எல்லாம் இது பண்ண கூடாது. இது ஹார்ஸா? அப்பா எவ்வளோ ஹைட்டா ஜைஜாண்டிக்கா இருக்கு பாருங்களேன், செம்ம பெருசா இருக்கு. சுடுதா? அதுக்கு சுடலா இல்லடா. ஹார்ஸ் நல்லா இருக்கான்? நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா ஹார்ஸ? வந்து தண்ணியில் வளர்ற செடிங்க அழகாக வச்சுருக்காங்க. வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வழியில் நடந்து போகிறப்ப இதெல்லாம் பார்க்கலாம். என்னப்பா அது? ஃபிஷ்ஷா? அரங்கிக்காய் வந்து அழகாக காய்ச்சிருக்குங்க, நல்லா இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். எல்லாம் சுத்தி ஒரே கிரீனரிஸா இருக்கு இந்த சைடு எல்லாம். பீஸ்க்காக ஒரு குட்டி பிளே ஏரியா இருக்கு. பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க. கண்ணாடி போட்டாதான் நாங்க சுத்துவோம் நினைக்கிறேன். என்னடா அது? ஃபிஷ்ஷா? என்ன பண்ணுது? ஃபிஷ் நீச்சல் அடிக்குது. ஆ கேளு, அதே கேளு. ஃபிஷ் நீ என்ன பண்ற கேளு? ஃபிஷ் என்ன பண்ணுது? ஸ்விம் பண்ணுது. பாருங்களா, அழகா வாழை மரம்லாம் வச்சிருக்காங்க. எப்படி ஒரு நாலு வாழை மரத்துக்கிட்ட இருக்கு. ஃபுல்லாமே வந்து தண்ணியிலே வந்து செடி வளர்த்துருக்காங்கங்க. குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம ஊரில் தண்ணியில் வந்து தாமரை லில்லி எல்லாம் வளரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு தொட்டிலையும் வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மீனுக்காக வச்சுருப்பாங்க அப்படி சொல்லி நினைக்கிற. அழகாக இருக்குல்ல ஒன்று ஒன்றும். தண்ணியில் வளர்கிற செடி தான் இது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது. ஃபுல்லாவுமே மயில் தாங்க இருந்தது. கொஞ்ச நேரம் முன்னாடி மயில் தோகெல்லாம் வச்சுருந்தது. இப்போ தான் வந்துட்டு வெள்ளை கலர் பீ மயிலும் இருக்குது, இந்த கலரும் இருக்குது. இதுக்குள்ளார மூணு மயில் இருக்குது. அங்கே ஒன்று, இது இந்த சைடு கீழே ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. மயில் தாங்க அழகாக தோகை விரிச்சிருந்தது நாங்கள் வர்றப்போ. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அதுக்குள்ளாரே எடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஃபுல் ஒயிட்டு, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அங்கே வந்து ஒரு குட்டி மயில் வந்து தோகை விரிச்சிருக்கு. இத்தனோண்டு தோகை தான், பட் எவ்வளோ அழகாக விரிச்சிருக்கு பாருங்க. அழகாக போஸ் கொடுக்குது பாது. மயில் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசமாக இருக்குது. மர கலரில் இருக்குது, ஒயிட்டும் இல்லாமல் மல்டி கலரும் இல்லாமல் இது வந்து ஒயிட் கலர், ஒரு மாதிரி அழுக்கு கலரில் இருக்குது, மர கலரில் இருக்குது. சீக்கிரம் ஏதாவது ஒன்று தோகை விரி ப்ளீஸ் 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 டர்ன் பண்ணுங்க. அழகாக தோகை விரிச்சு ஆடுதுங்க. ஒரே செகண்டு தான். இந்த சைடில் ஒரே ஒரு மயில் மட்டும் விட்டுட்டாங்க. அதில் எல்லாமே ரெண்டு மூணு இருக்குது, இதில் ஒன்று தான் இருக்குது. ஆ ஆமாம் ஆமாம், மேலே இருக்குல்லப்பா. இல்லைப்பா, அது கீழே போகுது போல. மண்டியில் இருந்த லொக்கேஷன் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த மரத்தோட இதில் கொடுத்து அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இடத்துல வந்து ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே குட்டீஸ் எல்லாம் மேலே போய்கிட்டு இருக்காங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்க விளையாடுற மாதிரி பிளே ஏரியா இருக்குது. எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. குட்டி ஸ்லைடு அது மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. அதோட வந்து சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே நாங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு கதை பேசிட்டு குட்டீஸ்க்கு எதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க குட்டி ஸ்லைடு. ரொம்ப சின்ன குழந்தை வந்து வரலாம். அச்சு பாப்பா வந்து வந்துட்டு இருக்காங்க. மேடம் அச்சு நல்லா இருக்கா? ஆ வாங்க
ஆமாண்டா, நீ பெரிய பையன் இல்லை, அவங்க குட்டி பசங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். விசாகன் குட்டி கூட இந்த ஸ்லைடில் என்ஜாய் பண்ணுது. பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்க. சூப்பர், வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். விசாகன் வா, ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வாங்க. எடுத்துகிட்டு வந்திருக்கோம், வாங்க. மிளகா தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சுத்திட்டே இப்படி பண்ணும். அச்சோ நீ சுத்துடா, அப்படிதான் சுத்தணுமா? ஃபுல்லாவுமே முள்ளங்கி வச்சிருக்காங்கங்க. நல்லா சிகப்பு கலர் முள்ளங்கி பாருங்க, மேலே தெரியுது பாருங்க. முள்ளங்கி ஃபுல்லாவுமே முள்ளங்கி தான் வச்சிருக்காங்க இங்க. என்னப்பா பாக்குறீங்க, ஃபிஷ் பாக்குறீங்களா? இந்த ஜூல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கங்க. குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே என்ன அப்படின்றத அப்படியே நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ப்ளே ஏரியா விளையாண்டுட்டாங்க குட்டீஸ், வந்து மயிலெல்லாம் பார்க்கும் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம வேறு லொக்கேஷனில் நாங்கள் அங்கே என்ன பண்ணுறோன்னு காமிக்கிறேன். குட்டீஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்கங்க இந்த மினிஸு. ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இங்கே கத்தார்லலாம் பார்த்திங்கன்னா ரோட்லலாம் வந்துட்டு ஆடு மாடு அது மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி ஜூ போனால் தான் பார்க்க முடியும். ஸோ அவங்க இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக எக்ஸைட்டடாக இருந்தாங்க. இந்த மினிஸு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தாங்க, அமௌண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் வச்சுருக்கீங்க, இங்கே கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே எக்ஸைட் ஆவாங்க குட்டீஸு. இந்த மினிஸு வந்துட்டு ஓப்பனிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 6:00 ஓப்பன் பண்ணிடுவாங்க. 11:00 வந்து க்ளோசிங் டைமு. அதுக்கப்புறம் மத்தியானமாக 3:30 7:30 வரைக்கும் ஓப்பனிங் டைமு. ஃப்ரைடே மட்டும் 3:30 to 7:30. லொக்கேஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ் அட்மாஸ்ஃபியர் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. எல்லாமே நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஷாப்போ எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு குட்டீஸை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு தண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் கிளம்பினப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:30 கிட்டே ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக 11:00 கூட க்ளோசிங் டைமு. பட் நம்ம உள்ளார இருந்தோன்னா அவங்க எதுவுமே சொல்லலை. பட் என்ட்ரி மட்டும் அவங்க வந்து அலோவ் பண்ணலை. கேட்டெல்லாம் வெளியில் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வர்றப்போ ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்க்குறதுக்கான ஃபிஷ்ஷு எக் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்துட்டு வாங்குகிற ஐடியாவில் இல்லை, அதனால் நாங்கள் எதுவும் வந்து கேட்டுக்கல. பட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க இங்கே சேல்ஸ் ஆப்ஷன் கூட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு வந்து இந்த பேர்ட்ஸோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எங்கள் குட்டீஸ்க்கு வந்து அதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து கேர் பண்ணிக்கல. அவங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மோடில் தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சைட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனரிஸாக செம்மையாக இருக்குது பாருங்கள் ரோடோட சைடில். இப்போ கத்தாரில் வந்து ஃபுல்லாக க்ரீனாக மாறிட்டு வருது வின்டர்னால். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வக்ரா சுக் தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டீஸ் வந்துட்டு ப்ளே ஏரியாவில் வந்து விளையாட போகிறாங்க. இந்த சூக்கில் வந்து பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்தில் வந்துட்டு எப்படி கட்டியிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கும். அதோட இங்கே ஷாப்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். கார்னிஷ் கிட்ட சூக் இருக்கு இல்லையா, அதுவுமே அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் பில்டிங் எல்லாம் இருக்காங்க பாருங்கள். அல் வக்ரா ஓல்டு சூக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதோடு இங்கே உட்காரத்துக்கு அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி பெஞ்சு வந்து போட்டிருப்பாங்க, உட்டன் பெஞ்சஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கஸ் ஷோ நடந்துட்டுருக்கு. அது ஈவினிங்லாம் வந்துட்டிங்கன்னா சமரிஷாக இருக்கும், ஏன்னா ஈவினிங் தான் வந்து சர்க்கஸ் ஷோ வந்து போட்டிருக்காங்க. ஏறனால எல்லாம் நைட்டெல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு மார்னிங் எல்லாம் வந்து தூங்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க போல். நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கி இப்போ காலையில் தான் வெளில வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பாருங்க, விமன் ஆக்சசரிஸ் அண்ட் பர்ஃப்யூம் இது ரெண்டுத்துக்காக மட்டுமே வந்துட்டு இதுக்குள்ளார வந்து ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளார போனால் நிறையா இருக்குங்க. குட்டீஸை வந்து விளையாட வர்றதுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளார போனோன்னா அவ்வளோதான் குட்டீஸ் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வேறு பேர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு கடை இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு சர்க்கஸ் ஷோ வந்து போடுறாங்க ஈவினிங்கில். சர்க்கஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சர்க்கஸ்ங்க. ஈவினிங் வந்து ரெண்டு இதுவாக போட்டிருக்காங்க. டிக்கெட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் தான் வந்து புக் பண்ணணும். அதோட இந்த சைட் ஃபுல்லாமே வந்து சாப்பாட்டு கடை எல்லாமே வச்சுருக்காங்க.
January 11 வரைக்கும் இருக்குது இந்த சர்க்கஸ், லயன் டைகர் எல்லாமே வருதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சர்க்கஸ் ஷோக்கு வந்து டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 5:00 ஒரு ஷோ இருக்குது, 7:30 ஒரு ஷோ இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒன்று ஒன்று வேரி ஆகுங்க. 50 ரியாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 50, 75, 100, 150 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. January 11 வரைக்கும் இருக்குது. தனியாக மார்க்கெட் இருக்குங்க, சீஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து நட்ஸுக்கான மார்க்கெட்டு, ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸு, ஹனிக்குன்னு தனியாக மார்க்கெட்டு. ஸோ இது எல்லாமே இருக்குது. வழியாக எல்லாத்தையும் சுற்றிட்டு நம்ம வந்து ப்ளே ஏரியா போகிற சைடு வந்து ரீச் ஆக போகிறோம். குட்டீஸ் விளையாடுற ப்ளே ஏரியா வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு குட்டியாக கேட் வச்சுருக்காங்க, அப்படியே உள்ளார போக வேண்டியது தான். இன்றைக்கி நியூ இயர் இல்லை, ஸோ அதனால் எல்லாம் வந்து இனிமேல் தான் வருவாங்க போல். ஸ்லைட்லே ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் மாதிரி இருக்கும், ஸ்கூல் பஸ் மாதிரி வந்து இதில் சறுக்குவாங்க. அதே நேரம் ஊஞ்சல் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா ரஷ்ஷாக இருக்கும், இடமே கிடைக்காது குட்டீஸ் விளையாடுறதுக்கு. சைடில் நிறைய ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. ஊஞ்சல்லே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்படி உட்கார மாதிரி அந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக குட்டீஸ் விளையாடுவாங்க. இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்படி தூங்க பாரு அத்தை பாரு. ஆ, வேகமாக பண்ணணுமா. ரெண்டு பசங்க மண்ணில் விளையாண்டுட்டு இருக்காங்க, என்னத்தை தேடுறாங்கன்னு தான் தெரியல. ஒரு ஃபிஷ் வாயிலேருந்து வர மாதிரி ஒரு ஸ்லைடு. காலையில் மினி ஜூ போயிட்டு அதுக்கப்புறம் வக்ரா ஜூக்கு போயிட்டு குட்டீஸை விளையாட வச்சுட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். டைம் போனதே தெரியல, விறுவிறுன்னு போயிருச்சு. திடீர்னு பார்த்தா டைம் 4:00 ஆயிடுச்சு. ஸோ அதோடு நாங்களும் கிளம்பி அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம். இதோட இந்த விளாக் முடியுதுங்க, வேறு ஒரு விளாகில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.